வணக்கம். ஒரு நல்ல அருமையான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர் பதவி, அதாவது தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வேக்கன்சி போட்டிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7/4/2022, 7/4/2022 அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சு போயிடுது, ஓகேங்களா. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி, ஒரு எனி டிகிரி படிச்சிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எனி டிகிரி தானா, இல்லைனா வேறு எதாவது படிச்சிருந்தால் கூட சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு அப்ளை பண்ணலாமா, இல்லைனா இதுக்கு வேறு எதுவும் ப்ரொசீஜர் இருக்கா, இதுக்கு வந்து ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, என்னெல்லாம் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம சேனலில் இப்போ விலாவரியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும், ஓகேவா. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டீட்டெயிலாக எவ்வளோ என்னென்ன தேவை அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். எப்படி அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம், ஓகே. இதோட நோட்டிஃபிகேஷனே இதுதான், ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க, அதில் ஒவ்வொன்றும் டீட்டெயில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம், ஓகேங்களா. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ், அதாவது சீருடை பணியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சீருடை பணியாளர் தமிழில் சொல்லுவாங்க. அந்த சீருடை பணியாளர் தான் சப் இன்ஸ்பெக்டர் வேகன்சி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 444 வேகன்சி போட்டிருக்காங்க. அதாவது 444 வேகன்சியில் நமக்கு ஒரு வேகன்சி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து அதில் என்னென்ன போஸ்டிங்லாம் கிடைக்காங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக், அதாவது தாலுக் வைஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இன்னொன்று சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு விதமாக சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. தாலுக் மற்றும் ஏஆர் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, மொத்தமே மென் உமன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மென் உமன் டிரான்ஸ்ஜெண்டர் கூட அப்ளை பண்ணலாம், அதாவது அது என்ன அரவாணிகள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்ல அருமையான வேலைவாய்ப்பு தான், ஓகேங்களா. மொத்தம் 444 வேலைவாய்ப்பு. அதில் மென்னுக்கு வந்து தாலுக் வயசில் 279, ஏஆர் வயசில் 32 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உமனுக்கு 113 போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 311+133 444 வேகன்சி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. பே ஸ்கேல் இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 36,900 தான் மினிமம் சம்பளமே சொல்லியிருக்காங்க. மினிமம் 36,900, ஹையஸ்ட் சம்பளம்னா 116,600, ஓகேங்களா. ஹையஸ்ட் சம்பளம் 116,600. இது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி சம்பளம் ஒரே சம்பளம் தான், இது வந்து மாறுபடுவது கிடையாது, ஓகேங்களா. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம்னா, த பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஷுட் ஹவ் பீன் அப்டேன் ஃபாலோயிங் பேட்டர்ன், அதாவது பேச்சுலர் டிகிரி தான் படிச்சிருக்கணுமா, ஆனால் பேச்சுலர் டிகிரி மட்டும் படிச்சிருந்தா அதுக்கு என்னென்ன மாதிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அதாவது 10th முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. 10th 12th முடிச்சுட்டு டிஎன்இ டிகிரி படிச்சிருந்தா ஓகே அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் காலேஜ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் எஸ்எஸ்எல்சி ஐடிஐ 10th 12th பேட்டான், அதாவது எனி டிகிரி படிச்சிருக்கணும், ஓகேங்களா. அதுவும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதோ ஒரு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு பார்த்துருவோம். உஹா அப்டைன் பேச்சுலர் டிகிரி த்ரூ ஓப்பன் யூனிவர்சிட்டி வித்தவுட் கோயிங் த்ரூ அபோவ் மென்ஷன் பேட்டர்ன் வில் நாட் பி எலிஜிபிள் வச்சாண்ட ஆப்பு. அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பி பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தீங்க, அதாவது ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க, இந்த மாதிரி 10th, ஓகேங்களா, 10th 12th படிக்காமல் அங்கே போகாமல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம என்றைக்குமே பேச்சுலர் டிகிரி வந்து 10th படிச்சிருப்போம், 12th படிச்சிருப்போம், அதனால் டேரெக்டாக பிஎஸ்சி பிகாம் அந்த மாதிரி தானே படிச்சிருப்போம், அதனால் நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது, ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து எனி டிகிரி படிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. அந்த டிகிரியில் இது தான், இது பிகாம் தான் படிச்சிருக்கணும், பிஎஸ்சி தான் படிச்சிருக்கணும், எம்காம் தான் படிச்சிருக்கணும், எம்எஸ் தான் படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது, ஓகேங்களா. யூஜி பிஜி டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் படிச்சிருக்கணும், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் படிச்சிருக்கேன் அப்படின்னு கிடையாது, ஏதாவது ஒரு டிகிரி அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் 10th 12th முடிச்சுட்டு அந்த மாதிரி போயிருக்கணும், ஓகேங்களா. நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணியோ வித்தியாசமாக போனீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து வயது வரம்பு அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதாவது பேக்வேர்ட் கிளாஸஸ், அதாவது பிசி எம்பிசி இந்த மாதிரி பேக்வேர்டு கிளாஸஸ்லாம் 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாமா, ஓகேங்களா. அப்பர் ஏஜ் லிமிட்டே 32 போட்டிருக்காங்க. ஒரு சில இதில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க, இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு வர, அதுபோல் 5 ரிலாக்ஸேஷன் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாது, அப்பர் ஏஜ் லிமிட் 32 தான், 32 அதிகமாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ்சி காஸ்ட்டு, எஸ்சி எஸ்டி காஸ்ட்டுக்கெலாம் 35 தான் அப்பர் ஏஜ் லிமிட், 35 அதிகமாக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஷுட் ஹாவ் நாட் ஏஜ்டு அபோவ்
இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, மினிமம் ஏஜ் வந்து 20 இயர்ஸ். ஓகேங்களா, 20 வயசு இருக்கணும், 20 வயசுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா, 20 வயசுக்கு கீழே இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, அதாவது அப்ளிகன் ஷுட் ஹேவ் அடர்ன்ட் த ஏஜ் 20 இயர்ஸ். ஓகேங்களா, ஷுட் நாட் பி 30 இயர்ஸ் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 20-30 வயசாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து உங்களோட கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 32 வயசு 35 வயசு, வேறு விடோ வயசு வந்து 37, வேறு எக்ஸ்ட்ரா வயசுமே 47, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை டீட்டெயிலாக பார்த்துருங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலம் எலிஜிபிள் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபுட்பால், வாலிபால், ஹாக்கி, ஹேண்ட்பால், கபடி, எப்படியும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதாவது எஸ்ஐ ஆகக்கூடிய இந்த மாதிரி எஸ்ஐ ஆர்மியில் போகக்கூடிய விரும்புகிறாங்க நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 20% உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்போ காலேஜில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், 1-10th, 11-12th, அதோட பேச்சுலர் டிகிரி. இதில் என்னென்னா என்ன ஒரு இதுனா 1-10th வரை கொடுத்துருவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, 11-12th வரை கொடுத்துருப்பாங்க. ஆனால் காலேஜில் மட்டும் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுனால தமிழ் வழி கல்வி சான்றிதழ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் லிட்ரேச்சர் அந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு தமிழ் வழி கல்வி சான்றிதழ் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து உண்மையில் இந்த வேலைக்கு உள்ளே ஏறுறதுக்கு ரொம்ப அதிகமே வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் 47 இயர்ஸ், இந்த நிறையா டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்துடுங்க. ஓகேங்களா, என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது இப்போ வரக்கூடிய எல்லா எக்ஸாமே தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படி சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு புக் வாங்க வேண்டியது இருக்கும். தமிழ் லாங்குவேஜில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுக்குனாலும், நீங்கள் வந்து தமிழ்நாடு எக்ஸாமுக்கு எதுக்குனாலும் அந்த புக் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து அந்த புக்கை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க, வாங்கி அதை வச்சு படிச்சுக்கிடுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு அப்படி நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட் ஃபார் மென் ஒன்லி, செஸ்ட் மெஷர்மெண்ட் மென்னு எவ்வளோ இருக்குன்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணுமா, ஃபுல் இன்ஸ்பிரேஷனில் 0.05 கூடுனாலும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் மெஷர்மெண்ட் ரவுண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அவங்கள வந்து இன்டர்வியூவுக்கு ஃபிசிக்கல் கூடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க கொடுக்கக்கூடிய உடற்தகுதியாக இருக்கணும், இல்லைன்னா அவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அதாவது 1500 மீட்டர்ஸின் 7 மினிட்ஸில் ஓடணும் மென்று, உமன் வந்து 400 மீட்டர்ஸின் 2 மினிட்ஸ் 30 செகண்டில் ஓடணும். பார்த்தீங்களா, நிறையா ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க. 1500 மீட்டர் வந்து 7 நிமிஷத்தில் ஓடணுமா மென்று, உமன் வந்து 400 மீட்டர் வந்து 2 மினிட்ஸ் 30 செகண்டில் ஓடணுமா. ஓகேங்களா, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாமே உண்டுங்க. நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு சும்மா வந்து இருக்க முடியாது, எல்லாமே உண்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து கடந்து வந்தால் தான் சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். ஓகேங்களா, அவ்வளோதான், இந்த டீட்டெயிலாம் முடிச்சாச்சு. இதுக்கு ஆன்லைன் பண்ணக்கூடிய வெப்சைட்டை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். லாஸ்ட் டேட் சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. பார்த்தீங்களா, ஆன்லைன் பேமெண்ட் வந்து பார்த்துருவோம் எவ்வளோ எவ்வளோன்ட்டு. எக்ஸாமினேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் 500-1000 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 500 ரூபா கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் 500 ரூபா பேமெண்ட் பண்ண வழி இருக்கோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே அவங்க எவ்வளோ லாபம் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு டீட்டெயில் பார்த்தோம், தமிழ் வழி கல்வி சான்றிதழ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதிலேருந்து தான் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து சைன் வாங்க வேண்டியது இருக்கேன் பார்த்தீங்களா, இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே தமிழ் வழி கல்வி சான்றிதழ் பயன்றதற்கான சான்றிதழ் சொல்லிட்டு நான் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் வாங்கிடுங்க. ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த வெப்சைட்டே இப்படி தான் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கு பார்த்தீங்களா, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓடிபி வரும்னு சொல்லியிருக்காங்க, வெரிஃபை ஓடிபி கொடுக்கணும், அதோட பர்சனல் டீட்டெயில், அகாடமிக் டீட்டெயில், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில், அப்லோடு ஃபோட்டோ, சிக்னேச்சரு. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலெலாம் கேட்கணும். ஓகேங்களா, மார்க் அப்லோடு, ப்ரிவியூ, இந்த மாதிரி பண்ணி தான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமே கீழே வந்து இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்த உடனே உள்ளே போயிடும். ஓகேங்களா, உங்கள் பேர் எல்லாமே கேட்குற போயிடும். ஓகேங்களா, நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள்.
இப்போ கணினி கொடுத்தவொடனே வருதா மின்னஞ்சல் முகவரி கைபேசி எண் எல்லாமே கேட்கும். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண வேண்டியது. இது வந்து மொபைலுங்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, இதுவே பிசியாக இருந்தால் அந்த மாதிரி ஆகாது, ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இது இந்த வெப்சைட்டையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்களா, எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆசைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஃபீ எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபீ பேமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எஸ்ஐ வாய்ப்புகள் கிடைக்கும். சப் இன்ஸ்பெக்டர் ராஜா, சப் இன்ஸ்பெக்டர் மலர், சப் இன்ஸ்பெக்டர் உங்கள் பேர் அப்படி சொல்லி சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகுறீங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.